மித்ராக்கு இன்னும் 10 நாளாக 2 வயசு ஆயிடும். சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த சமயத்துல கூட மித்ராவோட அப்பாவும் அம்மாவும் அவளோட ஆரோக்கியத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. மித்ராவுக்கு SMA Type 1 அப்படிங்கிற ஒரு மரபணு நோய். அவளால உட்காரவோ தலையை தூக்கவோ பால் குடிக்கவோ ஏன் மூச்சு கூட விட முடியாத ஒரு நிலைமை. ஜோல்கென்ஸ் வாங்குற மருந்து மட்டும்தான் இந்த நோய்க்கான ஒரே தீர்வு. ஆனா இந்த மருந்தோட விலை 16 கோடி. லேட் ஆயிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த நோயோட தீவிரம் அதிகமாயிட்டே போகும். நீங்க தர ஒவ்வொரு ரூபாயும் இந்த குழந்தையோட உயிரை காப்பாத்த உதவும். மித்ராவோட 2வது பிறந்த நாளுக்கு அவளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை பரிசு அளிக்கலாம். வேல்ஸ் யூனிவர்சிட்டி நடத்துற வேல்ஸ் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்ல உங்க காலேஜ் எஜுகேஷனை படிங்க. உதவிகள் மற்றும் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் எங்கள் மயிலாப்பூர் என்கின்ற இந்த சேவையை துவக்கி வைக்க எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலன் அவர்களுக்கும், அதேபோல் மயிலாப்பூர் பகுதி செயலாளர், மேற்கு பகுதி செயலாளர் திரு நந்தனம் கே மதி அவர்களுக்கும், மயிலை கிழக்கு பகுதி செயலாளர் திரு மயிலை முரளி அவர்களுக்கும், இளைஞரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் திரு ராஜா அன்பழகன் அவர்களுக்கும், பகுதி செயலாளர் திரு அண்ணன் ஏழுமலை அவர்களுக்கும், வட்ட செயலாளர் திரு நாகராஜ் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய கழக மூத்த முன்னோடிகளுக்கும், நிர்வாகிகளுக்கும், இளைஞரணி சார்ந்த தம்பிமார்களுக்கும், பொதுமக்களுக்கும், அத்தனை பேருக்கும், என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கனுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, சென்ற சட்டமன்ற தேர்தலில் இதே மயிலாப்பூர் தொகுதியில் அண்ணன் வேல்வனன் அவர்களுக்கு நான் தெரு தெருவாக சென்று உங்களையெல்லாம் பொதுமக்களை எல்லாம் சந்தித்து உதய சூரிய சின்னத்தில் வாக்கு கேட்டேன். அவரை உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற வைத்து, அதுவும் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு மயிலாப்பூரிலே உதயசூரியன் சின்னம் நின்று ஜெயிச்சேன்னா அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் உங்களுடைய உழைப்பு, மக்கள் அண்ணன் வேலனன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. அந்த பிரச்சாரத்தை மக்களிடத்திலே கொண்டு சென்று இவ்வளவு பெரிய வெற்றியை, கிட்டத்தட்ட 13,000 வாக்கு வித்தியாசத்திலே அண்ணன் வேலனன் அவர்களை வெற்றி பெறச் செய்ததற்கு முதற்க என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலனன் அவர்கள் இங்கே சொன்னார்கள், நான் தான் வந்து அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. அதில் துளி அளவும் உண்மை கிடையாது. ஏதோ புகழ்ச்சியாக அவர் சொல்கிறாரு. இதை முடிவு பண்ணது தலைவர் அவர்கள். இதை நான் ஏன் இப்போ தலைவர் அவர்களும் மூத்த கழக முன்னோடிகள் தான் முடிவு பண்ணாங்க. இதை ஏன் இப்போ நான் இங்கே சொல்கிறேன்னா, அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கு அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருது, நீங்கள் பாட்டு போட்டு விட்டு போயிடுவீங்க, அப்புறம் நான் வீட்டில் இருக்க முடியாது. எனவே இது உண்மையான உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம், தலைவர் கொடுத்த அந்த அங்கீகாரம். அந்த உண்மையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றி. எப்படி தமிழகம் முழுவதும் நம்முடைய தலைவர் அவர்களை முதலமைச்சராக வெற்றி பெற வைத்து அழகு பார்த்துருக்கிறார்களோ, அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேலு அவர்களை வெற்றி பெற வைத்து அழகு பார்த்துருக்கிறீங்க. அதே மாதிரி இங்கே இந்த காணொலியில் காட்டினாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க எங்கள் மயிலாப்பூர் எங்கள் மயிலாப்பூர்னு. பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நானும் பெருமையாக சொல்வேன் எங்கள் மயிலாப்பூர், ஏன்னா என்னுடைய வாக்கும் பல முறை வாக்களித்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை வாக்களிக்கும் போது தான் ஒரு மன நிம்மதியோடையும் ஒரு மகிழ்ச்சியோடும் ஒரு பெருமையோடையும் அண்ணன் வேலனவருக்கு வாக்களித்தேன், உண்மையாக சொல்கிறேன். எனவே இந்த மக்கள் பணி மிக சிறப்பாக தொடர வேண்டும். கழக ஆட்சி அமைந்து 60 நாட்கள் தான் ஆகியிருக்கிறது. இதிலேயே மக்கள் எப்படி தலைவர் அவர்கள் அந்த முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் தலைவர் சொன்னார் பத்திரிகையாளர்களிடத்தில், எங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களித்ததற்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும், எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் ஏண்டா உதயசூரியன் சின்னத்திற்கு, ஏண்டா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கலையேன்னு வருத்தப்படுறவனும் அப்படின்ற அளவுக்கு எங்களுடைய பணிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எங்களுடைய தலைவருடைய ஆலோசனையின் பேரில் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் மிக சிறப்பாக உழைத்து கிட்டத்தட்ட பொறுப்பேற்ற ஒரு 45-50 நாள் வேறு எதுலேயுமே சிந்தனை இல்லை, வெறும் இந்த கொரோனான்ற இந்த பேரிடரிலேருந்து நம்ம மக்களை எப்படி காப்பாற்றணுங்கிற அந்த ஒரே சிந்தனையோடு தான் சுழன்று சுழன்று அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அத்தனை அமைச்சர்களும் வேலை பார்த்துருக்குறாங்க. இப்போ ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தியாச்சு. நம்முடைய அடுத்த குறிக்கோள் மக்கள் பணி. அதே மாதிரி இந்த 3வது அலை வரக்கூடாது, வரவிட மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்முடைய பணி இருக்க வேண்டும். அதற்கு பொதுமக்கள் ஆகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும். அதை கண்டிப்பாக நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கணும்.
உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனாங்கிற அந்த பேரிடரில் ஒரே வழி வந்து எல்லாம் தப்பிக்கிறதுக்கு தடுப்பூசி தான். எனவே தலைவர் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசில் சொல்லி தடுப்பூசியை தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு அந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டு இந்த எங்கள் மயிலாப்பூர் அப்படின்ற இந்த இயக்கம் மிகப்பெரிய வெற்றியடை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஊக்கத்தொகை வாங்கியிருக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளுக்கும் பாக முகவர்கள் அத்தனை பேருக்கும் வட்டக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேல்ஸ் யூனிவர்சிட்டி நடத்துகிற வேல்ஸ் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்ல உங்க காலேஜ் எஜுகேஷனை படிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.